சத்தம் சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து அந்த லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அவரை வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நம்ம அந்த கைதியாக இருக்கட்டும் நம்ம பழைய விக்ரமாக இருக்கட்டும், அது நீங்கள் பார்த்துட்டு இந்த மூவி வந்தீங்கன்னா அது லிங்க் பண்ணுற சீன்லாம் நமக்கு அப்படியே சைல்டுஹுட்ல சின்ன வயசில் நம்மளாம் 6th 7th படிக்கும்போது ஆ ஜேம்ஸ் பாண்ட் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், அந்த மெமரிஸ்லாம் இது பண்ணி செமையாக டச் பண்ணியிருந்தாங்க, எல்லாத்தையுமே டச் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருக்கும். அதுக்காக தனியாக ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிடுவாங்க. எனக்கு அஜித் சார் வச்சு ஒரு படம் கொடுக்குது. பாட்டெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது ப்ரோ, எல்லாம் அத்திரட்டி ப்ரோ, பாரு ப்ரோ, அதெல்லாம் ஒரு ஒருத்தர் கிழிச்சு மறு ஷோ போகலாம் ப்ரோ, இது டெய்லி போயிட்டேக்கலாம் ப்ரோ ஷோ, அதான் டிக்கெட் போட்டு டெய்லி போகலாம், ஆன்லைன் புக்கிங்கில் போட்டு நீங்கள் சொல்கிறதே இல்லை. தான் தாட்டியா தான் சூர்யாலாம் வேற அளவு ப்ரோ, சூர்யாலாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்க முடியாது அந்த கெட்டப்பில், தாடி என்ன ஆள் என்ன மாசு, அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு கிழிச்சிட்டாரு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது ஒரு செகண்ட் வந்து 10 செகண்ட் 10 நிமிஷம் தான் ப்ரோ, பட்டத்தையே அவர் தான் ப்ரோ கிழிச்சிட்டாரு, வேற லெவல் ப்ரோ. அவர் கெட்டப்பு தான் ப்ரோ, தாடி என்ன ப்ரோ அது, ஐயோ தாடி ஆளு மாசு அந்த மாதிரி ப்ரோ, எதுவுமே முடியாது ப்ரோ. ஃபைட் சீன் எல்லாம் ஒண்ணு கிழிச்சு இல்லையாது ப்ரோ, தலைவர் ஆண்டவர்லாம் ஐயோ அப்பா அவர் தான் ப்ரோ, ஒருத்தா போடா ஒருத்தலாம் இல்ல ப்ரோ, படம் தான் ப்ரோ, எத்தனை நாள் ஃபுல்லா உட்காந்து பாக்கலாம் இன்னைக்கு. அம்மா சூப்பர் சார், நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது பார்த்தது விக்ரம் ஃபர்ஸ்ட் டைம், இப்ப அதே வயசுல என் பாப்பா வந்து விக்ரம் பார்ட் 2 பாக்குறா, சூப்பர் படம், செம்ம சூப்பர் சார், கிளாஸ் மாசிட் சார், மாசிட் எக்ஸலென்ட் எக்ஸலென்ட், செம்ம சூப்பர், எப்படி போச்சுன்னே தெரியல, செம்ம த்ரில்லிங் எக்ஸலென்ட், சான்ஸ் இல்லை, நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன், அவ்வளோதான், சான்ஸே இல்லை, வெரி ஹாப்பி, தேங்க், சாரி, அதுதான் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சுங்க படம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க டிரெக்ஷன் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I think this is like it's beginning to become a better genre of movies அப்படிட்ட நான் யோசிக்கிறேன். இந்தியாவோட மார்வல் சொல்லலாம். சூர்யா வேற லெவல்ல இருந்தாரு, வேற லெவல் கெட்டப்ல இருந்த அந்த கெட்டப்ல இருப்பாருன்ட்டு நான் யோசிச்சு பார்க்கல. தட் கேம் அவுட் ஆஃப் சிலபஸ். யாரோட இன்ட்ரோடக்ஷன் மாசா இருந்தது? சூர்யாவோட இன்ட்ரடக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றவங்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வந்ததுனால அது ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சூர்யா நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்லல, பட் டைம் லைன் நீடிக்குமே அதுக்கு சொல்றேன் நான், டைம் லைன் நீடிக்கும். அவர் ஆஸ் யூஷுவல் யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு லைக் க்வெஸ்டன். சட்டலாக பண்ணியிருக்காங்க மாஸ்டரோட, இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. டெஃபினெட்லி அவங்க வந்து ட்வைஸ் திங்க் பண்ணலாம் வயலன்ஸ் வித் ஆல் த பிளட் அண்ட் எவ்ரி திங், பட் எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி மூவிஸ் பார்க்குறவங்கன்னா ஓகே. படமே வேறு லெவலுக்கு இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டே பண்ண எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தோம், பட் வேற லெவல், மாஸ் மாஸ் பக்கா மாஸ். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் ஃபுல்லாக அப்படியே தே லைக் ஸ்க்ரீன்லேயே கண் இருந்துச்சு, அந்த அளவுக்கு பக்காக எடுத்திருந்தாங்க. ஃபஹத் ஃபாசில் வந்து வேற லெவலுக்கு நடிச்சிருந்தார். சேதுபதியாக இருக்கட்டும், இது விஜயாக இருக்கட்டும், கமல்ஹாசன் வேற லெவல், வேற லெவல் காஸ்ட் ஃபஸ்ட்டு, வேற லெவல் டைரக்டர் ஃபஸ்ட்டு, எல்லாமே எல்லாமே சூப்பர், தனியாலாம் சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பர். ஏன்னா அவர் வந்து மற்றவங்களாம் யோசிக்கிறத விட அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஆழத்தில் போய் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் கதைக்கு வந்துட்டு ஒரு ஒரு வேற லெவல் எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும், ஏன்னா அவர் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படத்துலேருந்து கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட எஃபர்ட் தான் அதுக்கு காரணம். படம் வந்து எடுத்து முடிச்சு
அடுத்தது வேற ஸ்கிரிப்ட் போயிடுவாங்க. இவர் வந்து அந்த அடுத்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த இது பண்ணிட்டு இருக்காரு. என்னவா இருக்கும் நீ எதிர்பார்க்கறீங்க? எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது. நான் அவர் கண்டிப்பா அதுக்கும் மேல செய்வாரு. எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. ரெண்டுத்துக்குமே சூரா வந்து மாஸ் அவர் வந்துட்டு அவர் என்ட்ரி வேற லெவலுக்கு இருந்துச்சு. அவர் நான்லாம் கத்து என்னால் இப்போ பேசக்கூட முடியல தியேட்டரில். அவ்வளோ சத்தம் சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து அந்த லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அவரை வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. தேங்க்யூ. நல்லா தான் இருந்துச்சு படம். செம்மையாக இருந்துச்சு. ஆ, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கமல்ஹாசன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஃபைட்டிங் சீன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த கிராண்ட் ஃபாதர் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது வந்து நான் இது வரைக்கும் பார்த்தல. இங்க சூப்பரா இருந்துச்சு. அது கண்டிப்பா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு. சக்ஸஸ் ஆகும், எனதென் சக்ஸஸ் ஆகும். மேபி இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மூவிலாம் வந்து அப்படின்னா சமயம் வரும். கமல் கூட ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி கோஸ் நிறைய ஸ்டார்ஸ் வச்சு ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். இல்லை, அதையெல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்லை, அது நம்ம அந்த கைதியாக இருக்கட்டும், நம்ம பழைய விக்ரமாக இருக்கட்டும், அது நீங்கள் பார்த்துட்டு இந்த மூவி வந்தீங்கன்னா அது லிங்க் பண்ணுற சீன்லாம் நமக்கு அப்படியே சைல்டுஹுட்டில் சின்ன வயசில் நம்மளாம் சிக்ஸ் செவன்த் படிக்கும்போது ஆ ஜேம்ஸ் பாண்டு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், அந்த மெமரிஸ்லாம் இது பண்ணி சமயம் டச் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையுமே டச் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்கும். அந்த குழந்தைய ஜேடியா இருக்கலாம். மீம் கிரியேட்டருக்கு அவங்களுக்கு ஏதாவது கண்ட் எடுத்துக்கூடாது, ஆனால் அதில் ரசிக்கலாம். ஓகே, ஆமாம், செம்ம ஃபன்னாக இருக்கும். அதெல்லாம் இருக்குமோ? இருக்கலாம். சின்ன வயசில் எனக்கு நடந்த சம்பவம் அப்படிலாம் சொல்லுவானே, இருக்குமோ? ஆ, இருக்கலாம் ப்ரோ. அப்படி லிங்க் பண்ணலாம். மேபி அதான் மார்வல் மாதிரி எடுத்து வரலாம். மார்வல் ஒரு டச் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி. ஆனால் அதுதான் நம்ம இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் மூவிலேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணனால இதாக இருக்கு. கைதி டூ தான் எனக்கு நினைக்கிறேன். கை ஆனால் இனிமேல் லோகேஷ் கனகராஜ் அவர் எந்த மூவினாலும் நம்ம டிஃபால்ட்டு இந்த டச் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுக்காகவே வந்து அதுக்காக தனியாக ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிடுவாங்க. அஜித் சார் வச்சு ஒரு படம் கொடுக்குறது, சிவா வந்து இப்போதான் இவரை வந்து பார்த்துட்டு போனதா இவங்க அண்ணாத்த மீட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு படத்தில். ரொம்ப வளர ரியாலிட்டி தான் ப்ரோ, ரியாலிட்டிக்கா செம்ம ரியாலிட்டிக்கா. என்னவோ இந்த இந்த கேரக்டர்னா அந்த கேரக்டர் எப்படி, அது இல்லாமல் ஹீரோக்கு வந்து மாஸ் கொடுக்கணும், இது பண்ணணும், எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் செம்ம ரியாலிட்டிக்கா சூப்பராக பண்ணிருந்தாங்க. என்ன இதுவோ அதை மட்டும் முடிச்சிருந்தாங்க, ஈக்குவல் கொடுத்துருந்தாங்க. கமலோட மேனரிசம்லாம் செம்மையா இருந்துச்சு. அவருக்கெல்லாம் நீங்கள் வந்து விஜய் சேதுபதிலாம் நீங்க தமிழ்நாட்டில் யாரை போய் கேட்டாலுமே நெகட்டிவா ஒருத்தர் அவர் இது வரைக்கும் எந்த ரோலுமே மேபி மூவி ஃபெயிலியரா இருக்கலாம், ஆனா அவரோட ரோல் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. அவரு வேற லெவல் பண்ணியிருந்தாரு. அவரு ஃபஹத் ஃபாசில் ஃபஹத் ஃபாசில்லாம் ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் வந்துட்டு இருக்கு. ஃபஹத் ஃபாசில் நமக்கு தமிழ்ல இந்த மூவி வந்து அவர் சம்மரிச் கொடுக்கும், அவருக்கு தமிழ்ல வந்து அவருக்கு சம்மரிச் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. மாஸ் கொடுத்துருந்தாங்க, ஆனால் 2 மினிட்ஸ் தானே ப்ரோ. ஆனால் ஒருத்தர் நம்ம ஆளுலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், 2 மினிட்ஸ் தானே, 2 மினிட்ஸில் வந்து அந்த அந்த இதில் வந்து கரெக்டாக பண்ணிட்டு போயிருந்தாரு. பட் ஆனால் மேபி நெக்ஸ்ட் மூவியில் வந்து அவர் இன்னும் பயங்கரமாக பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம்.
சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன். அந்த 3 hoursன்றது உங்களுக்கு பெருசாக தெரியாது, பட் ஆனால் சம்டைம்ஸ் அந்த சம் இடத்துல வந்து லேக்ன்றது இருக்கும், ஸ்லோனஸாக தான் இருக்கும். பட் ஆனால் அது அது வந்து படத்தை மூவ் பண்ணுறதுக்காக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இதுவரை மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணல. சூரியோட என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபாத் ஃபாசலோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா கமல் சாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடம் கொடுத்துருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபாசல் தான் வர்றாரு. கமல் சார் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுப்பாங்க, இவர் ஒரு ஆக்டர் கொடுக்கணுன்றது அவர் அவர் இருக்கிற இதுக்கு வந்து கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. பட் ஆனால் அவர் கொடுத்து இல்லை பரவாயில்ல மற்றவங்களும் ப்ளே பண்ணட்டும் அவங்களோட ரோல் நல்லா பண்ணுறாங்க நம்மளோட ப்ளே ரோலை ப்ளே பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி தான் அந்த இதை எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, பேரல் எடுத்துகிட்டு வந்து ஷார்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதே போல் சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதில்லை எந்த படத்துலையும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஃபைட்லாம் ரொம்ப மஸ்ட். பீஸ் படத்தில் பண்ண அன்பரி டீம் தான் பண்ணியிருக்காங்க பார்த்தேன், ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்தது, எது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ட்விஸ்ட் எல்லாம். ஏன்னா சூர்யா வந்து என்னவோ சொன்னாங்க, அதை பார்த்தா கடைசி வில்லனாகிட்டார். எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கேஜிஎஃப் ஈக்குவலாக இருந்தது படமும். ஸோ இது லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதே கனெக்டர் மார்வல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆ இப்போ கூட ரீசெண்டாக சொன்னேன் இந்தியாவோட மார்வல் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியல அடுத்த படம் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். அடுத்த படம் ஜேடி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மேலே எனக்கு தெரியாதுண்ணா, படம் பார்க்க வந்தேன். அந்த மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பண்ண வரைக்கும் எல்லாரும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன பிடிச்சிருந்ததுன்னா எந்த சீனா, எல்லா சீனும் நல்லா இருந்தது. சடனாக சூர்யா கட்டினது, அர்ஜுன் தாஸ் கட்டினதான் நல்லா இருந்தது. இவங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணால் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல, டக்குன்னு வந்துட்டாங்க. சூப்பராக இருந்தது. ஆமாம் அவரும் காட்டியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் வாய்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. அதுதான் சொல்ல வர, எல்லாரையும் பிரிக்க முடியாது. அவங்க ரோல் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எங்கள் படம் சூப்பராக இருக்குது. ஆ படத்தில் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குங்க. கமலஹாசன் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. லேடிஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிக்காத மாதிரி எந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும் சார். கமலஹாசன் சார் கேரக்டர் இன்ட்ரெஸ்டிவாக இருக்கு. விக்ரம் 2 தான் வரும்னு நினைக்கிறேன் சார். சூப்பராக இருந்தது படம், எதிர்பார்க்க ட்விஸ்ட்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கைதி 2 வருமா இல்லை விக்ரம் 2 வருமானு தெரியல நம்மளுக்கு எப்படின்னு. எல்லாத்தையும் ஒரேடியாக ஜாயின் பண்ணுறாங்க படத்தை, அதுதான் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கு. அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா இன்டர்வியூ வரும்போது ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு, அதுலேருந்து தான் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. விக்ரம் தான் ப்ரோ. சூர்யா மாஸ்டர் நடிச்சிருக்காரு, மற்றபடி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் கைதி எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்ட் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இல்லை அதை பற்றி எனக்கு தெரியல, அது தேர்ட் பார்ட் வந்ததாக தெரியும்.